அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆமாம், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்தோ மெசேஜ் வந்தாவோ அந்த நம்பர் யாருடைய நம்பருன்றதை ட்ரேஸ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் தான் யூஸ் பார்க்க போகிறோம். எந்த அப்ளிகேஷன்ஸ் சொன்னால், ஃபேஸ்புக்கில் இப்போதானதுக்கு உங்களுக்கு கால் வந்த நம்பர் என்ன பண்ணுறோம், நம்ம செட்டிங்கில் போய் நம்ம ஃபேஸ்புக்கில் போய் நம்ம ஐடியை லாகின் பண்ணிட்டு அப்படின் எம்டி அந்த மாதிரி வச்சுட்டு பாஸ்வேர்டு கேட்குறதுங்கள ஃபார்கெட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அவங்க ஃபோன் நம்பரை சர்ச்சுக்கு இதில் சர்ச் ஃபார் யுவர் செல்ஃப் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சர்ச்சுக்கு கொடுக்குறோம். சர்ச்சு கொடுத்த பிறகு இந்த மாதிரி வந்துருச்சு, ரஹமத்துல்லா ஜிபிஎம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பராகிறதால அவர் நம்பரை போட்ட உடனே இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி பொதுவாக யார் நீங்கள் உங்களுக்கு வந்த காலையில் அவங்க ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்கலாம், இல்லை அது மூலிமா என்ன ஐடி வச்சுருக்காங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இவர் ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்காரு, அதனால் அந்த நம்பர் போட்டோன்னே எனக்கு வந்துருச்சு. அப்படியே அந்த பேரை நம்ம பார்த்துக்க வேண்டியது, பார்த்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போய் இப்போ ஃபோட்டோ ஆள் யாரும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நார்மலாக ஃபேஸ்புக்கில் இந்த பேரை டைப் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நார்மலாக தெரியும், அது வரும். அது இப்போ அவங்க உள்ள செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஊர் எந்த ஏரியா எந்த லொக்கேஷனு எல்லாம் குடும்பமாக அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இதுக்கு நம்ம வேறு எந்த அப்ளிகேஷன் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப இலகுவான முறையில் ஃபேஸ்புக்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அவங்க நம்பரை சர்ச் கொடுத்தோண்டா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.